எவ்ரிவன், இந்த வீடியோலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சில ஸ்டோரிஸும் வந்துட்டு நான் அப்படியே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது ஸ்டோரி சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் அது மாதிரி எடுத்து அதுலேருந்து வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பற்றியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹிந்தியில் இருக்கிறத அப்படியே நான் வந்து ரீட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை எக்ஸாக்டாக அது வந்து உங்களால் ஹிந்தியில் ரீட் பண்ண முடியல, எனக்கு ஹிந்தி பேச தெரியும் பட் என்னால் வாசிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே வந்து அப்படியே எப்பவும் போல் நான் வந்து அந்த ஹிந்தி இருக்கிறது வந்து தமிழ் ஃபாண்ட்ஸில் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து எக்ஸ்பிளனேஷனும் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். நீலா சியார் அப்படின்னு சொல்லிட்டு, சியார் அப்படின்னா வந்துட்டு குள்ளநரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீலா அப்படின்னா வந்துட்டு ப்ளூ கலர். ஸோ நம்ம தமிழில் வந்து நீலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து நீலா அப்படிம்பாங்க. ஓகே, நீலா சியார். ஸோ சியார் அப்படின்னா வந்து குள்ளநரி. நரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லோம்படி அப்படின்னு சொல்லுவாங்க, லோம்படி. ஸோ இது வந்துட்டு குள்ளநரி, குள்ளநரிக்கு வந்து சியார், ஜாக்கலுக்கு வந்து சியார். ஏக் பார் போஜன் கி கோஜ் மே கூம்தா ஹுவா ஏக் சியார் ஜங்கல் கே பாஸ் கே ஏக் ஷஹர் மே ஆகயா. அதாவது ஏக் பார்னா ஒரு தடவை, ஒரு தடவை. போஜன் கி கோஜ் மே அதாவது உணவை தேடிக்கொண்டு, கோஜ் அப்படின்னா வந்து தேடுவது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ போஜன் கி கோஜ் மே, ஸோ உணவை தேடிட்டே கூம்தா ஹுவா ஏக் சியார், கூம்தா ஹுவா அப்படின்னா வந்து அப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. ஸோ கூம்னா அப்படின்னா வந்து ரோம் பண்ணுறது, ரோமிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுற்றி திரியறது. ஸோ கூம்தா ஹுவா ஏக் சியார் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு குள்ளநரி. ஜங்கல் கே பாஸ், ஜங்கல் அப்படின்னா வந்து காடு அப்படின்னு அர்த்தம். ஜங்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கே ஏக் ஷஹர் மே ஆகையா. ஸோ ஜங்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளார வந்து விட்டது. ஓகே, ஷஹர் அப்படின்னா வந்து டவுன் சிட்டி அதெல்லாம் சொல்வோம். ஓகே, ஷஹருமே ஆகையா அப்படின்னா வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். வஹா ரஹனே வாலே குத்தே உஸ்கே பீச்சே படுகையே, உஸ்கே பீச்சே படுகையே அப்படின்னா வந்துட்டு இது வந்து துரத்துறது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது, இந்த பீச்சே படுனா அப்படின்றது. அது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தங்களை விடாமல் நம்ம வந்து நச்சரிச்சுக்கிட்டே அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பீச்சே படுனா அப்படிம்பாங்க. அது வந்து துரத்துறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இப்போ யாருக்கிட்டையாவது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க ஆன்சரே பண்ணல அப்படின்னா அவங்க பின்னாடியே நம்ம வந்து நச்சரிச்சுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பீச்சை படுகையே அப்படிம்பாங்க. அவள் என்னவோ வந்து அப்படியே பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டா, அந்த கேள்விக்கான பதில் கொடுக்காம விடமாட்டா போல இருக்கு. இல்லை இப்போ யாராவது வந்து நம்ம சொல்வோம் இல்லைங்களா, ஸோ ஒரு ஹெல்ப்னு ஒருத்தங்க வந்துட்டாங்க பாரு, நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் அவங்க விடமாட்டேங்கிறாங்க, நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா. அதாவது நச்சரிக்கிறது, துரத்துறது, நச்சரிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு மீனிங் வரும், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இந்த இடத்துல வந்து என்னன்னா, வஹா ரஹனே வாலே குத்தே, அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் நாய்கள், குத்தே அப்படின்னா நாய்கள், உஸ்கே பீச்சே படுகையே அதாவது அது பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அர்த்தத்துல நம்ம இதை எடுத்துக்கணும். டர்க்கர் அதாவது பயந்து போய், வ ஏக் தோபி கே கர் மே குஸ் கயா. ஸோ பயந்து போய் அது ஒரு தோபி, ஏக் தோபி கே கர், ஒரு தோபி உடைய வீட்டில் குஸ் கயா அப்படின்னா வந்து நுழைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ பயந்த அந்த நரி வந்துட்டு ஒரு தோபியோட வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருச்சு. அவர் ஹட் படி மே நீல் கே ட்ரம் மே கிருப்படா. ஸோ ஹட் படி அப்படின்னா வந்துட்டு அந்த பதட்டம், இங்கேயும் அங்கேயும் ஓடுற அந்த பதட்டம் இது இருக்கு இல்லைங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறது, அதுதான் வந்து ஹட் படி. ஓகே, அவர் ஹட் படி மே நீல் கே ட்ரம் மே கிருப்படா. ஸோ ஹட் படி மே அப்படின்னா வந்து அந்த பதட்டத்தில் நீல் கே ட்ரம் அதாவது நீளம் நிறைஞ்சிருந்த ஒரு ட்ரம்ல வந்துட்டு விழுந்துருச்சு, கிருப்படா அப்படின்னா வந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். நீல் கே ட்ரம் மே கிருப்படா. குத்தோ கே ஜானே கே பாத் வ ஜங்கல் கி ஓர் பாகயா. ஸோ குத்தோ கே ஜானே கே பாத் அதாவது நாய்கள் போன பிறகு, ஜானே கே பாத் அப்படின்னா வந்து போன பிறகு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ குத்தோ கே ஜானே கே பாத் நாய்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம், வ ஜங்கல் கி ஓர் பாகயா. ஸோ வ ஜங்கல் கி ஓர், கி ஓர் அப்படின்னா வந்துட்டு அந்த திசையை நோக்கி, அந்த பக்கமாக. ஸோ காடு இருக்கிற பக்கமாக அது ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஜங்கல் கி ஓர் அதாவது காடு இருக்கும் திசையில், பக்கத்து அந்த சைடில், அந்த மாதிரி எப்படி வேணும் டைரக்ஷன் அப்படி சொல்கிறோம்.
வ ஜங்கல் கி ஓர் பாக் கயா அப்படின்னா வந்து ஓடி விட்டது அப்படின்னு அர்த்தம். நீல் நீல சே ரங்கு கர் வ நீலா ஹோ கயா தா. நீல சே ரங்கு கர் அப்படின்னா வந்து நீலத்தில் விழுந்தனால அந்த நீலம்லாம் ஒட்டி அது வந்து கலர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீலம் பட்டு அந்த நீல கலர் வந்து அது மேலே பட்டு வ நீலா ஹோ கயா தா, அதேவே அது வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஜான்வரோ நே உசே பேச்சானா நிகி. ஸோ ஜான்வர் அப்படின்னா வந்துட்டு மிருகங்கள் அப்படின்னு, ஜான்வர் அப்படின்னா மிருகம்னு அர்த்தம், ஜான்வரோ அப்படின்னா வந்து மிருகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜான்வரோ நே உசே பேச்சானா நிகி. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போன உடனே அந்த மித்த மிருகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மற்ற மிருகங்கனால வந்துட்டு அதை அடையாளம் காண முடியல. பேச்சானா அப்படி பேச்சானா அப்படின்னா வந்துட்டு அடையாளம் காண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உசே பேச்சானா நிகி, அதை வந்து அடையாளம் காணல. அவர் உசுசே டர்னே லகே, அவர் உசுசே டர்னே லகே. ஸோ அதை அடையாளம் காண முடியல, அதனால வந்து அது என்ன ஆகிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுகெல்லாம் வந்துட்டு இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. டர்னே லகே அப்படின்னா டர்னா அப்படின்னு வந்து பயப்படுவது. ஸோ டர்னே லகே அப்படின்னு வந்து பயப்பட துவங்கியது அப்படின்னு அர்த்தம். சியாருக்கோ ஏக்கு யுக்தி சூஜி. சியாருக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு ஐடியா வந்துட்டு வந்துச்சு. யுக்தி அப்படின்றது ஒரு பிளான், ஐடியா, அதெல்லாம் வந்து யுக்தி அப்படின்னு சொல்லுவோம். சூஜி அப்படின்னா வந்துட்டு அந்த மனசில் தோணுச்சு, ஸ்ட்ரைக் ஆச்சு, அப்படி ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, மனசில் தோணுச்சு அது. ஸோ சியாருக்கோ ஏக்கு யுக்தி சூஜி அப்படின்னா வந்து சியாருக்கு வந்து, அதாவது குள்ளநரிக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்தது. உஸ்னே கஹா கி ஈஸ்வர் நே உசே ஜங்கல் கா ராஜா பனாகர் பேஜா ஹெப். ஸோ அது சொல்லுச்சு. உஸ்னே கஹா அப்படின்னா வந்துட்டு அது சொல்லுச்சு, எது அந்த குள்ளநரி சொல்லுச்சு. கி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஈஸ்வர் நே உசே ஜங்கல் கா ராஜா பனாகர் பேஜா ஹெப். ஈஸ்வர், ஈஸ்வர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள். ஓகே, கடவுளை வந்து நம்ம காமனாக ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ஈஸ்வர் நே உசே ஜங்கல் கா ராஜா. ஸோ ஈஸ்வர் வந்துட்டு அதை வந்து இந்த காட்டோட ராஜாவா நியமிச்சு பேஜா ஹே அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஓகே, ஸோ கடவுள் வந்து என்னை இந்த ராஜா இந்த காட்டுக்கு வந்து ராஜாவா நியமனம் பண்ணி என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லிடுது. பேஜா ஹே அப்படின்னா அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சபீனே உஸ்பர் விஸ்வாஸ்கர் உசே ராஜா மாண்டலியா. ஸோ சபீனே அப்படின்னா வந்து எல்லா அனிமல்ஸும், இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சபி அப்படின்னா வந்து எல்லோரும். ஸோ எல்லோரும் வந்துட்டு அதை நம்ப ஆரம்பித்தாங்க. உஸ்பர் விஸ்வாஸ்கர், அதாவது அது மேலே நம்பிக்கை வச்சு, அது சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், ஏன்னா கடவுளே சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அதை நம்பிட்டு உசே ராஜா மாண்டலியா, அதை வந்து ராஜாவாக ஏற்றுக்கிச்சுங்க. ஓகே, மாண்டலியா அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். உஸ்கோ உஸ்கோ சேவா ஹோனே லகி. சேவா அப்படின்னா வந்து சர்வீஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு தடபுடலாக அதுக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. உஸ்கோ சேவா ஹோனே லகி அப்படின்னா சேவைகள் நடக்க ஆரம்பித்தது இந்த குள்ளநரிக்கு. அவ்வ மசே கர்ணே லகா. அப்புறம் அது வந்து மசே கர்ணே லகா அப்படின்னா வந்து அது அப்படியே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா அனிமல்ஸும் வந்துட்டு இதுக்கு சேவை செய்ய ஆரம்பித்த உடனே இது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மசே கர்ணா அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணுறது. ஸோ மசே கர்ணே லகா அப்படின்னா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏக் தென் உஸ்னே சியாரோம் கி ஆவாஸ் சுனி. ஸோ ஒரு நாள், ஏக் தென் உஸ்னே சியாரோம். ஸோ ஒரு நாள் இந்த குள்ளநரிக்கு வந்துட்டு மித்த குள்ளநரிகளோட சத்தம் கேட்டுச்சு. சியாரோம் கி ஆவாஸ், ஆவாஸ் அப்படின்னா வந்து சப்தம் அப்படின்னு அர்த்தம், சுனி அப்படின்னா வந்து காதில் விழுந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு இந்த குள்ளநரிக்கு வந்துட்டு மித்த குள்ளநரிகளோட சப்தம் வந்து கேட்டுச்சு. அப்புனோம் கி ஆவாஸ் இசே குஷ் ஹோக்கர். அப்புனோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட இனம், அதாவது அப்புனோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்மளோடது, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, நம்ம மக்கள், அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறது அப்புனோம், அதாவது நம்முடையவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம அவங்களோட சத்தம் கேட்ட உடனே அது சந்தோஷம் ஆகுது. ஸோ குஷ் ஹோக்கர் உஸ்னே பி ஹுவா ஹுவா போல்னா ஷுரு கர்தியா. ஹுவா ஹுவா அப்படின்றது அதாவது அந்த ஊழையிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து மித்த சியாரோட சத்தம் கேட்ட உடனே நம்ம ஆளுகளோட சத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதுவும் வந்து ஹுவா ஹுவான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. போல்னா ஷுரு கர்தியா,
கத்த ஆரம்பிச்சிருச்சு. போல்னா அப்படின்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சா, பட் நம்ம இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ கோழி வந்து நம்ம ஊரில் பார்த்தோம்னா கொக்கரக்கோ அப்படிம்பாங்க, இதே ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னா குக்குடுக்கோ அப்படிம்பாங்க. ஓகே, குக்குடுக்கோ அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜான்வரோ நே உசே பெஹச்சான் லியா. ஸோ மித்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சுங்க. இது ஹுவா ஹுவான்னு கத்த ஆரம்பித்தோடனே, ஓ இது வந்து குள்ளநரி தான் இது அப்படின்ற மாதிரி அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சுங்க மித்த அனிமல்ஸ் எல்லாம். உன் சப் நே மில்கர் உஸ் ரங்கேசியா இருக்கோ ஜங்கல்ஸே பகாத்தியா. அதாவது உன் சப் நே மில்கர், அதாவது அந்த மிருகங்க எல்லாம் சேர்ந்து, உன் சப் நே மில்கர் எல்லாம் ஒன்று கூடி, உஸ் ரங்கேசியார் அந்த வண்ணமயமான அந்த வண்ண சியாரை வந்துட்டு, ஜங்கல்ஸே பகாதியா காட்டிலிருந்தே விரட்டி விட்டுருச்சு. பகாதியா அப்படின்னா விரட்டி விட்டுருச்சுக அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மழை பெஞ்சு அதோட நேரம் அந்த சாயம் வந்து வெளுத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து அந்த நம்ம தமிழில் சொல்லும்போது ஹிந்தியில் வந்து இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, சுசிக்ஷா. சுசிக்ஷா அப்படின்னா வந்துட்டு அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இல்லை அந்த பாடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்னென்னா சச்சாயி சிப்பாயே நிகி சிப் சக்தி. சச்சாயி அப்படின்னா வந்து உண்மை. ஸோ உண்மையை வந்து நம்ம மறைக்க நினைச்சாலுமே மறைக்க முடியாது. சிப்பாயே நிகி சிப் சக்தி. ஸோ உண்மையை மறைக்க நினைத்தாலுமே உண்மையை மறைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இதோட மாரல். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அப்பப்போ சில ஸ்டோரிஸும் போடுறேன், டெய்லி யூஸ் சென்டென்சஸும் நான் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, அது கூட சேர்ந்து இதுவும் நான் வந்துட்டு போடுறேன். அதே மாதிரி சில பேர் வந்துட்டு கிராமர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரி கிராமர் வேணும், இல்லை எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் போடுறது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வொக்காபுலரி வந்துட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டோரிஸாக பார்க்கும்போது. அதே மாதிரி சில பேர் வந்து நான் கொஞ்சம் சில டெய்லி சோப்ஸ்லேருந்து சீன்ஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுட்டு இருந்தேன், அதே மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் போட ட்ரை பண்ணேன்தான், பட் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. முதலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த எஜுகேஷனல் பேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேர் யூசேஜ் பாலிசியில் வந்து விட்டுட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து அதை விடுறதில்லை. நிறைய பேர் வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்றாங்க, இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே சில பேர் கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் அது வந்து போடுறதில்லை. இந்த மாதிரி ஸ்டோரிஸாக இனி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சி தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், தேங்க்யூ, பை பை.